பன்னா சிங் என்ற விடுதலை வீரரை நாம் இன்று நினைவு கூறுவோம். 1857 நடந்த முதல் இந்திய விடுதலை போரில் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பை தெரிவித்தவர் அவர். பிரிட்டிஷாரை பல இடங்களில் எதிர்த்து போரிட்டவர் அவர். கலகக்காரர்கள் பலரை ஒன்று திரட்டி பிரிட்டிஷாரின் நிறுவனங்களை தாக்கியவர். கூடவே பிரிட்டிஷாரின் ஆயுதங்களையும் சொத்துக்களையும் கைப்பற்றியவர். இம்மாதிரியான ஒரு மோதலின் போது பிரிட்டிஷாரால் பன்னா சிங் கைது செய்யப்பட்டார். அரசாங்க சொத்துக்களை சூறையடித்ததற்காகவும் பிரிட்டிஷ் ராஜ்யத்தை எதிர்த்து கலகம் செய்ததற்காகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு 1858 மே மாதம் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 1859 மார்ச் மாதம் பம்பாயிலிருந்து அந்தமான் தீவிற்கு அவர் நாடு கடத்தப்பட்டார். சிறையில் இருந்தபோதே அவர் 14 ஜூன் 1859 நாள் காலமானார். தைரியமிக்க அந்த தியாகிக்கு நமது வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் மிர் பகதூர் அலி அவர்களை நாம் நினைவு கூறுவோம். மிர் பகதூர் அலி அவர்கள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் பணி செய்து கொண்டிருந்தார். பிறகு அதை விட்டுவிட்டு முதல் இந்திய விடுதலை போரில் பங்கேற்றார். கம்பெனி துருப்புக்களால் கைது செய்யப்பட்ட அவர் கலக குற்றம் சாட்டப்பட்டார். 1857 ஆண்டு நாடு கடத்தப்படும் தண்டனை அளிக்கப்பட்டு 14 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. அவர் பம்பாயிலிருந்து அந்தமான் தீவுகளுக்கு 1858 ஆண்டு அனுப்பப்பட்டார். சிறையில் இருந்தபோதே 14 ஜூன் 1858 அன்று அவர் காலமானார். விடுதலை போராட்ட வீரர் அல்லா பக்ஷ் அவர்களது நினைவு நாள் இன்று. அல்லா பக்ஷ் அவர்கள் லாகூர் வாசியாவார். ஜாலியன் வாலாபாக் படுகொலையால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுள் அல்லா பக்ஷ் அவரும் ஒருவர். 11 மற்றும் 12 ஏப்ரல் 1919 நாட்களில் கசூரில் நடந்த முழு அடைப்பில் அவர் பங்கேற்றார். திடீரென்று 2 ஆங்கிலேய படை வீரர்கள் மக்களை நோக்கி சுட்டனர். கோபமடைந்த மக்கள் அந்த 2 படை வீரர்களையும் திருப்பி தாக்கிக் கொன்றனர். ஏராளமான மக்கள் கைது செய்யப்பட்டனர். அல்லா பக்ஷ் அவர்கள் 16 ஏப்ரல் 1919 அன்று கைது செய்யப்பட்டார். கசூர் இணை வழக்கில் அவர் குற்றம் சாட்டப்பட்டார். 2 ஆங்கிலேயர்களை கசூர் ரயில்வே நிலையத்தில் கொன்ற குற்றமும் அவர் மேல் சாட்டப்பட்டது. அவர் மார்ஷியல் லா குழுவின்படி விசாரணை செய்யப்பட்டார். 14 ஜூன் 1919 அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இந்த மண்ணின் தைரியமிக்க மைந்தருக்கு நமது வணக்கங்கள்.